கிறிஸ்மஸ் அமைதான் மெது போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பில் ஒரு சின்ன சைஸ் டம்ளர் அளவு இது ஊற வச்சுக்கணும். உளுத்த பருப்பு ஊற வச்சு வாட்டி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வாட்டி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும். ஸ்மூத்தாக அடித்து வாட்டி நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் போட்டு நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டு வாட்டி பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கணும். அப்புறம் டேஸ்ட்டுக்கோசரம் கருவேப்பிலை கொத்தமல்லி சீரகம் மிளகு போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் மிக்ஸ் பண்ண மாட்டி நம்ம இப்போ வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு இட்லி வந்து காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம போண்டா போட்டுடலாம். பொறிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து கசின் பிரதர் தான் இருக்காங்க, அதனால பிரதர்ஸ் டே ஸ்பெஷல் மெது போண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து போண்டாவை இறக்கி வச்சிடலாம். ரெடி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன்ஸும் வந்துடும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்லயே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. பாய். அப்புறம் ரோஸ் சர்ஜி, இந்த வெயிலுக்கு சூப்பராக சின்ன ரோஸ் சர்ஜி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா. தயிர் ஒரு கப், ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். வீட்டிலே வந்து ஒரே ஒட்டின தயிர். அப்புறம் ரூ ஹவுஸ் தான், இங்கே வந்து நான் வந்து கேக்கு ஃப்ராஸ்டிங் கேக் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ரூ ஹவுஸ் தான், அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் தயிர், கொஞ்சம் லிக்விடாக இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் நோ ப்ராப்ளம், அதுக்குன்னு ரொம்ப நீர் மூலமாக எடுத்துருக்காதீங்க. செமி லிக்விடாக இருக்கு. இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு கப்பு தயிர், இப்போ 2 ஸ்பூன் ரோசா, ரெண்டு ஸ்பூன் போதும், கொஞ்சம் டெக்கரேட்டிங் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை, இன்னும் சில் டயரை எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கேன், இந்த ரொம்ப சில்லுன்னு வேண்டாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சில்லுன்னு எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்து வந்துடலாம். இவ்வளோதான் நம்ம சுவையான ரோஸ் வந்து இப்படி ஆகிடுச்சு. மேலே சும்மா திருப்பியும் ரோஸாவையும் வேணாலும் ஊற்றிக்கலாம். இவ்வளோதான் சூப்பரான ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம இருக்கேன். குக்கிங் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி நினைங்க. பாய். கூட்டமுங்க கூட்டாதீங்க, நோவு தத்துமுங்க, தனிச்சிருங்க விலகிருங்க, உசுறு தங்கமுங்க. கூட்டமுங்க கூடாதீங்க, நோவு தத்துமுங்க, தனிச்சிருங்க விலகிருங்க, உசுறு தங்கமுங்க. பார்த்தவங்க ஆனாலுமே விவரம் பத்தலிங்க, உரம் வரைய வந்தா கூட விலகிருக்கணுங்க. வங்க ஆனாலுமே விவரம் பத்தலைங்க, வரும் வரையே வந்தா கூட விலகி இருக்கணுங்க. லீவு பால ஜனங்க கூடி கொட்டம் அடிக்குதுங்க, நோவு வந்தா நொந்து போய் ஒத்தை அணிக்குதுங்க. பார்த்துருக்கணுங்க கொஞ்சம் பதனம் வேணுமுங்க, சேர்த்துக்குள்ள ஆமையாட்ட ஒழிஞ்சிருக்கணுங்க. பார்த்துருக்கணுங்க கொஞ்சம் பதனம் வேணுமுங்க, சேர்த்துக்குள்ள ஆமையாட்டம் ஒழிஞ்சிருக்கணுங்க ஜனங்க.